ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி யோகா வாசிஸ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சொல்லப்போனால் இந்த பதிவும் அடுத்த பதிவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சி. அப்படி பார்த்துட்டே வருவோமே. ராமர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாருங்க. வாசிஸ்டர் மூச்சுடாமல் பேசிக்கிட்டு இருக்கார், அவ்வளோ பெரிய கண்டென்ட். அப்படி என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டார் ராமர் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நம்மளுடைய உணர்ச்சிகளும் பிரம்மம் தானே, அப்போது நம்ம உணரக்கூடிய உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் எந்த விதமான தவறும் இல்லையே, எல்லாமே பிரம்மன் தான், எல்லாமே அந்த இறைத்தன்மையோடது தான். அப்போ நம்ம இந்த உடலும் அது தான், மனமும் அந்த அது தான், ஆன்மாவும் அது தான், எல்லாமே அது தான். அப்போ இதற்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்ச்சியும் அது தான். அப்போ இது அதுவே பிரம்மமாக இருக்கும்பொழுது நான் ஏன் அதை வந்து ஒதுக்கணும், அதில் அர்த்தமே இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது இதுதான் கேள்வி. வாசிஷ்டர் இங்கே ஆரம்பிக்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உன்னுடைய உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மம் தான், இல்லைன்னு இல்லை. ஞானியர்களுக்கும் அஞ்ஞானியர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இந்த இடத்துல இருக்குது. ஞானியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இது அனைத்துமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு, சரிங்களா? ஸோ அந்த அறிவு அப்படிங்கிறது உண்டு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலேயோ, தான் பார்க்கக்கூடிய பொருட்கள் மேலேயோ, மக்கள் மேலேயோ, எது மேலேயும் அவர்களுக்கு பற்று அப்படிங்கிறது இருக்காது. அவர்கள்ட்ட எந்த விதமான அசைவு அப்படிங்கிறது இருக்காது. இந்த அசைவுங்கிறது என்ன, உடல் அளவில் இல்லை, மனதளவுலேயே அவர்கள்ட்ட எந்த விதமான அசைவும் இருக்காது. அவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஒரு 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 மனுஷனை பார்க்கும்பொழுதோ இல்லை ஒரு பொருளை பார்க்கும்பொழுதோ அவர்களுக்கு அந்த தேவை, அந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சிகள் அவர்களுக்கு மேலிட்டு வராது. காரணம் என்ன, சூன்யத்தன்மையை உணர்ந்ததற்கு பிறகு, தானே அந்த சூன்யமானதை வந்து உணர்ந்ததற்கு பிறகு, சும்மா அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, ஞானம் அடைந்ததற்கு பிறகு, அப்போ எல்லாமே அதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சதற்கு பிறகு, நானும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு, அது மேலே எப்படி ஈடுபாடு அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல தான் வந்து ஞானியர்கள் ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயத்தில் வித்தியாசப்பட்டுறாங்க. அப்போது ஒரு நேரத்தில் அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில், இப்போ பசிக்குது, அது சூன்யத்தன்மை தான், இருந்தாலும் எனக்கு இந்த உடலுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு பசிக்குது, அப்போ நான் அந்த இடத்துல அந்த பசிங்கிற அந்த உணர்வு எனக்கு வருது. அப்போ அந்த உணர்வு வரும்பொழுது அவர்கள் அந்த ஞானத்தன்மையை இழந்து விடுகிறார்களா? இல்லை, அவர்களுக்கு அந்த பசி அப்படிங்கிறது எடுக்கும்பொழுது அந்த இடத்துல உணவு இருக்கா, தனக்கு உணவு கிடைக்குமா, அந்த உணவை எடுத்துக்குவாங்க. கிடைக்கலன்னா அவங்க வட்டுக்கு பசாமல் இருப்பாங்க. அவர்கள்ட்ட எந்த விதமான அசைவும் ஏற்படாது. அவர்கள்ட்ட வந்து அந்த பசிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டாலும் கூட அதன் மீது அவர்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்லாத ஒரு காரணத்தினால அவர்கள் உணராதவர்களாகவே கருதப்படுகிறார்கள். அப்போது ஞானியானவர்களுக்கு இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் சரி, ஏற்படலைனாலும் சரி, அதனால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் ஒரு வித்தியாசமும் அவர்கள்ட்ட ஏற்படுவதில்லை. அப்போ அந்த அறிவினுடைய சுரூபமாகவே அவர்கள் மாறிடுறாங்க. அந்த சித்தனுடைய தன்மையாகவே அவர்கள் முழுக்க முழுக்க மாறிடுறாங்க. அப்போ எந்த விதமான அந்த பதார்த்த சுகம், அது மேலே அவர்களுக்கு ஒரு பிடிப்பு ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு காலம் இருக்காது. இது ஞானியர்களுடைய நிலை. அஞ்ஞானியர்களுடைய நிலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இந்த உணர்ச்சிகளும் பார்க்கக்கூடிய பதார்த்தங்களும் தான் உண்மை அப்படின்னு நம்பி, அது மேலே வந்து ஒரு பிடிப்பு, ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிட்டு, அது கிடைச்சா இப்படி இருப்பேன், கிடைக்கலன்னா இப்படி இருப்பேன்னு சொல்லக்கூடிய மாறுபாடான தன்மைகளில் அவங்க போய் நின்னுறாங்க. அவர்கள் முழுமையான அந்த சித்தாகிய அந்த அறிவினுடைய சுரூபமாக அவர்கள் இருப்பதில்லை. காரணம் ஒன்று தான், எல்லாமே பிரம்மம்னாலும் அது அனைத்தும் பிரம்மமாக உணராத ஒரு தன்மையினால் இந்த பிடிப்பும் உணர்ச்சிகளும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு ஞானியும் அஞ்ஞானியும் இருவருமே பார்க்கக்கூடிய விதம் ஒன்று தான், உணரக்கூடிய விதமும் ஒன்று தான். ஆனால் அந்த உணர்ச்சியை வந்து அவர்கள் எப்படி அந்த அறிவின் சுரூபமாக எடுத்து புரிந்து கொள்கிறார்கள்ங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் மாறுபட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஞானிக்கு வந்து உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் ஒரே நிலையில் தான் இருப்பாங்க, அஞ்ஞானிக்கு இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்காது. அப்போது இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் ஒரு அந்த பிரம்மத்தன்மையை உணரக்கூடியது வரைக்கும் என்ன சொல்லி தந்துட்டுருக்குறாங்க, உணர்கிற காலம் வரைக்கும் நீ வந்து அந்த எல்லா உணர்ச்சிகளையும் விட்டு ஒதுங்கி இருந்துரு, உனக்கு வந்து அது தேவையில்லை, இது வந்து உனக்கு ஆபத்து ஆபத்துன்னு. நீ ஞானி ஆகிட்டே அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஹெச்ஆர் உட்காந்து இங்கிலீஷாக பேசி தள்ளுறோம், ஆஃபீஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் யாராவது இங்கிலீஷ் பேசுகிறீங்களா, அந்த ஹெச்ஆர்டியை ஹாய்டா மச்சு தான் தமிழில் தான் பேசிட்டு போவோம், விச் இஸ் ஓகே, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூங்கிறது எதுக்கு அந்த இங்கிலீஷில் அந்த இடத்துல பேசுறது, உனக்கு அந்த சூழல் வரும்பொழுதும் உன்னால் திறமாக உன்னை கையாள கொண்டு முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அந்த இடத்துல உனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நீ அதுக்கப்புறம் எப்போ வேணால் நீ தமிழில் பேசல என்னமோ பேசிட்டு போ, ஆனால் அந்த ஆங்கிலம் பேச வேண்டிய அந்த சூழ்நிலை வரும்போது உன்னால் ஆங்கிலம் பேச முடியும் இல்லையா, அவ்வளோதான். இங்கேயும் அதே தான். அப்போது அந்த பிரம்மத்தை உணரக்கூடிய நாள் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் இதெல்லாம் விளக்கு விளக்கு விளக்குண்டு, அப்போ இது எல்லாத்தையும் உணர்ந்து, அந்த பிரம்மத்தை உணர்ந்து அந்த நேரம் வரும்பொழுது, உணர்ந்ததற்கு பிறகு உங்களுக்கு அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க, அப்படி போக வேண்டிய சூழல் வந்தாலும் திருப்பி ரிட்டர்ன் சேஃபாக உங்களுக்கு வர்றதுக்கு தெரியும். இவ்வளோதான் மேட்ரு. அப்போது இப்படிப்பட்ட இந்த சித்தானது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சித்தனை என்ன, அனைத்தும் தெரிந்த அந்த ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அனைத்தும் தெரிந்த அந்த ஒரு தன்மை அறிவு, சரிங்களா? ஸோ இந்த சித்தானது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை
உணர்ச்சியாகவும் அனுபவமாகவும் தான் பார்த்துட்ருக்கு. அதாவது அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு இருக்குது, எல்லாத்தையும் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மையாக உள்ளுறவும், வெளியுறம் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு மாய தோற்றமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதற்கு எந்த விதமான பிடிப்பும் அப்படிங்கிறது ஏற்படாது. உணர்ச்சி ஏற்பட்டால்தான் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு தெரியும். நல்லா தூங்கிட்டு இருக்கோம், இட்டி மின்னல் அட்டிச்சு பக்கத்து கொடுக்குறாங்க, அட்டிச்சுக்கிறாங்க கிடந்து, ஆனால் நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். சுற்றி நடக்கிறது ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த தூங்க போகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நிகழ்வுலாம் நடந்துருச்சு, உங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சுன்னா அப்போ என்னாகுது? அப்போ இந்த உணர்வுன்னு ஒன்று ஏற்படும் பொழுது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகுது. அங்கே என்னமோ நடந்துட்டு போகுது, நான் தூங்குறங்கக்கூடிய ஆட்களும் கூட உண்டு. அப்போது அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை. அப்போது நினச்ச நேரத்தில் தோன்றக்கூடிய உலகம் தான் நினச்ச நேரத்திலே மறைஞ்சும் போயிடுது. இவ்வளோ தாங்க உண்மையாலுமே ஞானியினுடைய நிலை. அப்போது உணரும் பொழுது தான் இந்த சித்தானது, இந்த அறிவானது தான் உணரும் பொழுது அந்த உலகம் இருப்பதாகவும், உணராத போது அது வந்து பொய்யான ஒரு தோற்றமாகவும் அந்த சித்தானது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்திற்கு நிலையான ஒரு தன்மையோடு நம்மளை கொண்டு போய் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தான் வந்து உண்மையாலுமே அந்த ஞான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போது ஒரு உணர்வும் அனுபவமும் சேர்ந்திருப்பதே அந்த சித்தனுடைய தன்மை, அறிவனுடைய தன்மை. அப்போ எனக்கு உணர்ச்சி மட்டும் இருந்தால் போதும், இல்லை அறிவு மட்டும் இருந்தால் போதும்னு தனித்தனியாக அதை நம்மளால் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ரெண்டும் சேர்ந்திருந்தால் தான், உணர்வும் அனுபவமும் சேர்ந்திருக்கும் பொழுது தான் நமக்கு ஞானம் அப்படிங்கிறது சித்திக்கும். அப்படி தான் வந்து இந்த சித்தனுடைய அந்த அறிவினுடைய தன்மையும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒன்று போதும் இன்னொன்று வேண்டான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ரெண்டையும் சரியாக கையாண்டு அதை ஒரு நிலைப்பாடோன தன்மையோடு நம்ம வந்து வைச்சு கொள்றதுக்கு நம்ம பழகிக்கணும். அப்போது இப்போ ரெண்டையும் சரியாக கையாளும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன? எல்லாம் அந்த ஒன் பாயிண்ட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து தான் ஏன் வந்தது, அட எல்லாமே அதனுடைய தன்மை தான். இப்போது ஒரு ரெண்டு மரக்கட்டையை பக்கத்து பக்கத்தில் வைக்கிறீங்க, அது ஒன்று ஒன்று உணர்றதுக்குமா? உணராது. ஏன்? ஏன்னா அதுக்கு உணர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நம்ம உணரக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அப்போ நம்ம பார்க்க, இப்போ பேச, எல்லாத்துலேயுமே அந்த உணர்வு. இது இதை நான் தொட்டேனே எனக்கு அந்த தொடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு, அது கடினத்தன்மையானது, நீர்னா திரவத்தன்மையானது, நெருப்புனா சூடு தன்மையானதுங்கிறது அந்த உணர்ச்சி என்கிட்ட இருக்குது. அப்போ உணரக்கூடிய ஒன்று தான் வந்து பிற இன்னொரு விஷயத்தை உணர முடியும். சித்தானது ஏதுமற்ற ஒரு தன்மை கொண்டது. அந்த ஏதுமற்ற ஒரு தன்மை கொண்டதை நான் முதல்ல உணரணும் இல்லையா? அப்போ நான் எப்படிப்பட்டவன், அதுவாக இருந்தால் தான் நான் முதல்ல அது என்னன்னு உணர முடியும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? நான் உணர்ச்சிங்கிறது எனக்கு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ உணர்வற்ற அந்த ஏதுமற்ற அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதையும் என்னன்னு நான் முதல்ல புரிஞ்சு உணர்ந்தால் தானே நான் அந்த தன்மைக்கு போக முடியும். நானும் அதுவும் ஒன்று தாங்கிறது எனக்கு தெரியும். அப்போது ஒன்ஸ் அந்த லெவலை ரீச் பண்ணிட்டோன்னா எல்லாமே ஒன்று தான் தெரியும். அப்போது அறியக்கூடிய பொருள், அறிவு, அறிகிறவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் அதுக்கு அந்த லெவல் ரீச் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த தன்மை அப்படிங்கிறது புரியும். அது வரைக்கும் இது அது வார்த்தைகளால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த இடத்துக்கு போகும்பொழுது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்மளால் ஆழவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த அண்ட சராசரம் முழுக்க எல்லாமே அணுவினால் ஆனது. இப்போது ஒரு மரம் விதையினால் ஆனது, ஒரு மனிதன் ஆனது வந்து சுக்கிலத்தினால் ஆனது, அதே போல் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அணுவினால் ஆனது. இந்த அணுவுக்கு எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த பிரம்மம் தான் ஆதாரமாக இருக்குது. அப்போ பிரம்மமானது எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாமாவுமே இருக்குது. அப்போது எல்லாமே பிரம்மம் தான். எல்லாமே அணு இல்லாமல், ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லாமல் எதுவுமே கிடையாதுன்னு இன்றைக்கி அறிவியலே ஒத்துக்கிறாங்க. இந்த அணுவிற்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரம்மம். அப்போ எல்லாமே பிரம்மம் தான். உனக்கு அதை தவிர வேறு எதுவுமே இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அப்போ நீ யார்? நீயும் அதே பிரம்மம் தான். அப்போ நீ ஏன்னா அதுக்குள்ளே தான் இருக்கு. நம்ம எல்லாம் அணுக்குளினுடைய ஒரு ஒரு க சேர்ந்ததுனால தான் நம்ம உருவாயிருக்கோம். அப்போ எல்லாமே அந்த பிரம்மமாகி அந்த ஒரு தன்மை தான் உருவாயிருக்கு. அப்போ எல்லாமே ஒன்று தான். இப்போ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கும்பொழுது அது மேலே உனக்கு எப்படி வேறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும்? இதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். நான் இப்போ சொல்கிறேங்கிறதுக்காகவோ, இல்லை உங்கள்கிட்ட அந்த யோக வசிஷ்டம் புக்கு இருக்குது நீங்கள் படிக்கிறீங்கிறதுக்காகவோ உங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. புரியணும்னும் கிடையவும் கிடையாது. பை ப்ராக்டிஸ் வசிஷ்டே அதை சொல்கிறார். பை ப்ராக்டிஸ், நீ பழக்கப்படுத்திக்கணும். படுத்திக்கிட்டே அப்படின்னு சொல்லும்பொழுது நாளடைவில் உனக்கு இந்த ஞானமானது சித்திக்க ஆரம்பிக்கும். இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அஞ்ஞானம் நிற்காது. ஆன்மா அப்படிங்கிறது ஆன்மாவில் தான் போய் சேரும், அனாத்மாவோட போய் சேராது. அப்போது ஒரு இந்த பிரம்மத்தினுடைய நிலை தான் இந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல உணர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது. அந்த பிரம்மத்தை விட்டு அந்த ஆன்மா அப்படிங்கிறது திரும்பி வந்துருச்சு. என்ன தான் இப்படி பிரிஞ்சு வந்தாலும் கூட இந்த பிரம்மத்தினுடைய தன்மை தான் இந்த ஆன்மா. அப்போது இதன் ஒரு தன்மை உண்டானது திருப்பி அந்த தன்மையிலேயே போய் சேரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆன்மாவுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூக்கம் இருக்கும்பொழுது கனவு இல்லை, கனவு இருக்கும்போது தூக்கம் இல்லை. என்னங்க, தூங்குறதுனால தானே கனவே வருது? கரெக்டு.
ஆனால் நல்ல கனவுல இருக்கும் பொழுது உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியாது, அந்த இடம் அது நிதர்சனமாக தெரியும். அப்போ தூக்கம் இருக்கும் பொழுது கனவு இல்லை, கனவு இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் இல்லை. அதே போல் ஒரு ஆன்மா ஞானம் அடைந்த அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கு என்றைக்குமே களங்கம் இல்லை, ஆன்மா கிட்ட மோகம் இல்லை, மோகம் இருந்தால் ஆன்மத்தன்மை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியாது. அப்போது ஒரு ஆன்மத்தன்மையை உணரும் பொழுது இந்த பிறவாநிலை, இந்த உலகம் அப்படிங்கிறத நமக்கு உருவாவதில்லை, எல்லாமே சமம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது, பிறவாநிலை அப்படிங்கிறத நமக்கு வாய்க்கு பெறுது. அப்படி இல்லாமல் மோகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆட்கொள்ளப்படுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலக விஷயங்கள் எல்லாமே மனிதர்களாகட்டும் பொருட்களாகட்டும் மரம் செடி கொடி மிருகங்கள் எதாக இருந்தாலும் ஆகட்டும் அது தனித்தனியாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாவனை அப்படிங்கிற நமக்கு ஏற்பட்டுரும். இந்த ஒரு காரணத்தினால இந்த உலகம் மறுபடியும் மறுபடியும் புதுசு புதுசாக நம்ம கற்பனைக்கு ஏற்றாற் போல் தோன்றிக்கிட்டே இருக்கும். நமக்கு பிறவாநிலை அப்படிங்கிறது வாய்க்கவே வாய்க்காது. இந்த விஷயத்து மேலே உணர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால போக வர போக வர போக வரன்னு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருப்போம். நம்மக்கிட்ட எந்த விதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஒரு காலம் ஏற்படவே ஏற்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோமே, தங்கம் வந்து பல ஆபரணங்களாக அது மாறுது. அது பல ஆபரணங்களாக மாறினதுனால அது ஆபரணம்னு ஒரு தன்மைக்கு போயிருதா, இல்லை அப்பவும் அது தங்கங்கிற தன்மையோடு தான் இருக்கா? தங்கங்கிற தன்மையோடு தான் இருக்குது. ஒரு கல்லில் வந்து இரண்டு போர் படைகள் வந்து அப்படியே மோதிக்கிற மாதிரி கல்லில் வடித்து வச்சுருக்காங்க. இந்த போர் படைகள் மோதுவது போல் அந்த கல்லில் வடித்து வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த போர்ப்படை வந்து மிகுந்த வலிமையோடைய தான் மாறிடுமா? இல்லை, அது அப்பவும் அந்த கல்லுங்கிற தன்மையில் தான் இருக்கும். அந்த போர்ப்படையினால் ஒரு யூஸும் கிடையாது. தங்கம் பல ஆபரணங்களாக மாறினாலும் அது தங்கம் தங்கம் தான், அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இதே போல தான் அந்த பிரம்மமானதிலிருந்து வந்த எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான். அதுக்கு எந்த விதமான மாறுபாடும் ஒரு அணுவளவும் கிடையாது. இந்த மாறுபாடுகள் கற்பித்து கொள்வது யார் அப்படின்னு சொன்னால் நாம தான். நம்ம தான் இது வேறு அது வேறுங்கிற அந்த ஒரு பாவனையை ஏற்படுத்தி கொள்கிறோம். அது மேலே தேவையற்ற உணர்ச்சிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்கிறோமே தவிர மித்தபடி எல்லாமே பிரம்மஸ்வரூபமானது தான். இப்படிப்பட்ட இந்த பிரம்மத்தை தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் சர்வசாந்தமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு சிலர் பிரம்மங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் ஒளி லைட்டு அப்படின்னு சொல்லி வள்ளலார் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் ஒன்றை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, எல்லாமே அந்த பிரம்மமான அந்த ஆதி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது இந்த பாவனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மகிட்டருந்து விலகி போச்சு அப்படின்னு சொன்னால் இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்? ஏன்னா எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஒன்று தானே, ஒன்றுலிருந்து தான் எல்லாமே தோன்றியிருக்கு அப்படிங்கும் பொழுது இங்கே எங்கே ரெண்டுன்னு வரக்கூடிய அந்த தன்மை வந்தது? துவைத பாவம், இரட்டைத்தன்மை, டுவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி வந்தது? வரதுக்குண்டான வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ இந்த நிலையை உணர்ந்தவன் ஞானி, உணராமல் இது அது அதுன்னு சுற்றிட்டு இருக்குமே அஞ்ஞானி. இவ்வளோ தான் வித்தியாசம். சரி, நமக்கும் ஞானிக்கும் உண்டான வித்தியாசம் இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துக்கு வரும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலையை நீ ஆராய்ச்சி செய்ய 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 உனக்கு இது எல்லாம் தோன்றிக்கிட்டே வரும், அறிவுக்கு புலப்பட்டுக்கிட்டே வரும். புலப்பட்டுக்கிட்டே வரும்பொழுது அந்த புலப்பட்டத்தை திடமாக நிறுத்தி நீ உணர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது உனக்கு தானாக அந்த ஞானமானது ஒரு கட்டத்தில் வாய்க்கும். அது எப்போன்னு அவர் சொல்லலை, ஒரு கட்டத்தில் அது வாய்க்கும். அது அவரவரனுடைய திறத்தை பொறுத்தது. அப்போ ஒரு கட்டத்தில் வாய்க்கும். இதை விட்டு போட்டு வேண்டாத மூட அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறதுனாலையோ, பூஜைகள் தீர்த்த யாத்திரைகள் யோகம் தியானம் தவம் இந்த மாதிரி எதை நீ கையெடுத்து வேலை செஞ்சு அப்படின்னு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் கிடையாது. ஏன்? ஏன்னா இதெல்லாம் பண்ணினாலும் கூட மனமானது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த நிலைப்பாட்டில் அது நிற்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு பயனும் அந்த இடத்துல ஏற்படுவது கிடையாது. அப்போ பயன் எந்த எப்போ நடக்குது? நமக்கு வந்து எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதார உணர்ந்து அதை அதன்படியே பார்த்து அதன்படியே நிற்கும் பொழுது இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது. அப்போது சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விவேகம் அவ்விவேகம், ஸோ அறிவு அறிவற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்கள் உண்டு. இதை சரியாக எது சரி எது தவறுங்கிறது பார்த்து உணர்ந்து அதை கையாள தெரிகிறதுக்கு உண்டான அறிவு உங்கள்கிட்ட இருந்தால் போதும், இருக்கணும் இருந்தால் போதும். அப்போது சாஸ்திரம் சொல்லிடுச்சு செய்யணும், அர்த்தமற்றது. எது சரி எது தவறு, எது தேவை எது தேவையற்றதுங்கிறத முதல்ல நீ உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால், இந்த தேவையை உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய மனசாந்தி அனைத்தும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தினம் தான் உனக்கு திடமானது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்குவேன். புரிஞ்சுட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீ போயிட்டேன்னா சாஸ்திரம் சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் உனக்கு ஒன்றுத்துக்கும் அற்றதாக போய் போயிடும். ஏன்னா உனக்கு அது எதுவுமே தேவையில்லையே, நீ தான் பேசாமல் அமைதி உட்காந்துருக்கீங்க, உனக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோமே. சிம்பிள், பிறவானாலே அப்படிங்கிறது ஈஸியாக வச்சிடும். ஞானமானது தானாக சித்திக்கும் அப்படிங்கிறாங்க, நீ மெனக்கிடவே வேண்டாம், அது தானாக சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மேட்ரெல்லாம் என்ன, நான் இவ்வளோ நான் இல்லை வசிஷ்டர் சொல்கிறேன், நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுலேயும்
சாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வாய்க்கும் பொழுது இது அத்தனையும் வாய்க்கும். இது எப்படி தட்டாலடியாக நடந்துருமா, யாராவது ஒருத்தர்னால வந்துருமா? இல்லை, நீயா ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு ஆராய்ச்சியினுடைய விடையில் நீ வந்து தினமாக நிற்கணும், நிற்கும் பொழுது இது தானாக ஏற்படும் அப்படிங்கிறார். இவ்வளோதான், இதை செஞ்சு சரியாக செஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு ஞானம் ஆச்சு, பிரவாநிலை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே எப்படிங்க பிரவாநிலை ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஒரு மனுஷன் விலைக்கு சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ முயற்சி செய்து பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்குண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டை பண்ணி நன்றி, வணக்கம். வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல்.